வீட்டில் இருந்து வேலை செய்ய உடனடியாக ஆட்கள் தேவை. நீங்கள் ஆஃபீஸ்லாம் போக வேண்டாங்க, நீங்கள் வீட்டில் இருந்து மட்டுமே தான் இந்த ஜாபை பண்ண போகிறீங்க. ஆஃபீஸ் போகணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நிரந்தரமாக லைஃப் டைமாக இந்த ஜாபை பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 17 வயசுலேயே இந்த ஜாபில் ஜாயின் பண்ணி மந்த்லி 45,000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மைதான், 45,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஜாப் தான் இந்த ஜாப். உங்களுக்கு லைஃப் செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த ஜாப்பை நீங்கள் பண்ணலாம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஈஸியாகவே ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இது என்ன ஜாப், இந்த ஜாப்பில் எப்படி உடனே ஜாயின் பண்ணணும், இப்படி இந்த வேலையோட முழு விவரங்கள் உங்களுக்கு புரியும். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வேலையை பற்றின முழு தகவல்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் கிஃபவே வந்து கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிஃபவேவாக கொடுக்க போகிறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிவ்அவேல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆன்லைனில் இருக்கக்கூடிய டைப்பிங் ஜாப்ஸ் அண்ட் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுற ஆப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே வித்ட்ரா பண்ணி அதை தான் நான் உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணி வித்ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டை உடனடியாக உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சுபமான வேலை வாய்ப்பு தான். இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டேட் எதுவோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதுங்க, உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த ஜாப் நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த ஜாப் நமக்கு எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் இருந்து தான் இந்த ஜாப் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டில் இருந்தபடியே பார்க்கக்கூடிய வேலைகள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி தான். இந்த விங் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போது நிரந்தரமாக ரிமோட்டபிளாக வீட்டில் இருந்தபடியே பார்க்கக்கூடிய வேலைகளுக்கு தான் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் ஓகே தான், யார் வேணாலும் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணலாம். இந்த ஜாப்ல நீங்க ஃப்ளெக்சிபிளா ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் செய்றீங்க அப்படின்னா அதுக்கான அலோவன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வேலை வாய்ப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்க கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா விங். இந்த விங் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த விங் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகும். ப்ரைவேட் ஜாப் தான், பட் இருந்தாலுமே இந்த ஜாப் நீங்கள் பர்மனெண்டாக நிரந்தரமாக வீட்டில் இருந்தபடியே பண்ண கிட்டத்தட்ட 1,000 வேக்கன்ஸிக்கு மேலேயே சொல்லியிருக்காங்க.
ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்க்கு தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. ஜாப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்குது. இந்த ஜாப்பில் நீங்கள் ஆன்லைன் வழியாக தான் ஜாயின் பண்ண முடியும். ஆன்லைன் மோட் தான் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப் தான் இங்கே தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க யார் வேணாலும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டும் எடுத்து பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் டைப்பிங் நாலேஜ் இது வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிக முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. தென் இந்த ஜாப் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வீட்டில் இருந்தபடியே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான இன்டர்நெட் வந்து இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இன்டர்நெட் இல்லை அப்படின்னா இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் அலோயன்ஸ் வந்து தனியாக கொடுப்பாங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டி. இந்த ஜாப் நீங்கள் ஒரு செக்யூராக சேஃபாக ஸ்டேபிளாக அதாவது நிரந்தரமாக பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெய்டு ட்ரைனிங் அதாவது ட்ரைனிங்கில் உங்களுக்கு சேலரியும் கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவ் டீமும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரியரை க்ரோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பில் எந்த ஒரு டார்கெட்டும் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை. ஜாலியாக நீங்கள் ஈஸியாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஜாப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப் தான். இந்த ஜாப் நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ரிமோட்டபிள் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க்கும் இருக்கும் அண்ட் ஃபைல்ஸ் செக் பண்ணுற ஒர்க்கும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ் அவர்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பேஜோட ஸ்டார்டிங்கில் மேலேயும் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்ளை ஃபார் திஸ் ஜாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரெசியூம் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட ரெசியூமை அட்டாச் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட கரண்ட் லொக்கேஷன் அண்ட் உங்களோட கரண்ட் கம்பெனி அதாவது நீங்கள் வேறு ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனியோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ ரெஃபர் யூ டு திஸ் பொசிஷன் என்ட் தேர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் ஹியர் அதாவது உங்களை இந்த ஜாப்க்கு யாராச்சும் ரெஃபர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களை யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை வந்து விட்டுருங்க. அண்ட் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ரெட் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அந்த இடத்த கம்பல்சரி நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். ரெட் ஸ்டார் இல்லாத இடம் வந்து கம்பல்சரி என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டிசைட் சேலரி, அதாவது நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டேட், அதாவது இந்த ஜாப்ல நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்க, எவ்வளோ சீக்கிரம் இந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. தென் கேன் யூ ஒர்க் வீக்கெண்ட்ஸ், அதாவது வீக்கெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் டூ யூ ஹேவ் ஃபார் திஸ் பொசிஷன், அதாவது உங்களுக்கு எந்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒன் ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை உங்களுக்கு இன்டர்மீடியட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை அஞ்சு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஸோ இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் ஜாப், இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதில் நீங்கள் அதர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்ட் ஆர் ஒர்க்கிங் ஆன் எனி ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை கரண்ட்டாக இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அண்ட் அந்த கம்பெனியில் இருந்து விலகிறதா நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அது எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஹேவ் யூ ஒர்க் ஃபார் விங் அசிஸ்டன்ட் பிஃபோர், இதுக்கு முன்னாடி இந்த விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் வாட் டைம் ஆஃப் த டே கேன் யூ ஒர்க், அதாவது நீங்கள் எந்த டைம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஎஸ் டே டைமா, அல்லது எந்த டைம் வேணாலும் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களோட லோக்கல் டே ஷிஃப்ட் அவர்ஸில் ஒர்க் பண்ணுவீங்களா, ஸோ இதில் உங்களோட ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த விங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீன் மானிட்டரிங் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது வீட்டில் இருந்தபடியே ஒரு ஸ்க்ரீன் மானிட்டரிங் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஓகே அப்படின்னா எஸ் கொடுங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இதில் பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இதில் உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் இந்த ஜாப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட பெஸ்ட் லெவல் ட்ரை பண்ணுவேன், இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க, இது வந்து கம்பல்சரி கிடையாது, பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தென் ஃபைனலாக சப்மிட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் விருப்பம் இருக்குது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க.